ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஜியோகிரஃபி யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் அந்த லெஷனோட பார்ட் 5 வீடியோ தான் இது. சரியா, இந்த வீடியோவில் என்ன டைட்டில் பார்க்க போகிறோம்னா, வாட்டர்வேஸ், அதாவது நீர்வழி போக்குவரத்து பற்றி பார்க்க போகிறோம். ஏ வாட்டர்வே இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மோட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட் ஃபார் போத் பேசஞ்சர் அண்ட் கார்கோ டிராஃபிக் இன் இந்தியா. அதாவது நீர்வழி போக்குவரத்துனா இந்தியாவில் பார்த்திங்கன்னா பயணிகளாக இருக்கட்டும் அல்லது கார்கோ அதாவது சரக்கு பொருட்களாக இருக்கட்டும், இதே வந்து இது போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்டு ஆல்சோ சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் அண்டு மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் த கேரிங் ஹெவி அண்ட் பல்கி மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. இது பார்த்திங்கன்னா பழமையான, அது மட்டும் இல்லை மலிவான ஒரு போக்குவரத்து முறை அப்படிங்கிறாங்க. பல்கி கூட்ஸ் அதாவது கனமான அல்ல அதிக அளவிலான சரக்குகளை கார்கோ ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே ஆப்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் இட் இஸ் ஏ ஃபியூயல் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். த வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் இஸ் த டூ டைப்ஸ் இன் லேண்ட் வாட்டர்வே அண்டு ஓசன் வாட்டர்வேஸ் ஷீ ரோட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் எரிபொருள் செலவு வந்து கம்மியாகவும் போக்குவரத்து முறை, அப்படி ஒரு போக்குவரத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரெண்டு வகையாக இருக்குங்கிறாங்க. இன் லேண்ட் வாட்டர் அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. அது போக ஷீ ரோட் அதாவது கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன், இன் லேண்ட் வாட்டர்வேஸ் அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா ஹாஸ் ஆன் எ எக்ஸ்டான்சிவ் நெட்ஒர்க் ஆஃப் இன் லேண்ட் வாட்டர்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரிவர்ஸ் கேனல்ஸ் லேக் அண்டு பேக் வாட்டர்ஸ். இட் டிபெண்ட் அப்பான் த டெப்த் அண்டு வித் ஆஃப் த வாட்டர்வேஸ் அண்டு த கண்டினியூட்டி ஆஃப் த வாட்டர் ஃப்ளோ. த டோட்டல் நேவிகபிள் லென்த் ஆஃப் ஏ அவர் கண்ட்ரி இஸ் ஏ 14,500 கிலோமீட்டர், அவுட் ஆஃப் விச் அபவுட் 5,200 கிலோமீட்டர் லென்த் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் 4,000 கிலோமீட்டர் லென்த் ஆஃப் கேனல்ஸ் கேன் பி யூஸ்டு பை த மெகனைஸ்டு கிராஃப்ட். த டோட்டல் கார்கோ கேரீடு பை இன் லேண்ட் வாட்டர்வேஸ் இஸ் ஜஸ்ட் அபவுட் 0.1% ஆஃப் த டோட்டல் இன் லேண்ட் டிராஃபிக் ஆஃப் இந்தியா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி அதாவது இன் லேண்ட் வாட்டர்வேல பார்த்தீங்கன்னா ஆறுகளாக இருக்கட்டும், இன்னும் ரிவர்ஸ், கால்வாய்கள், கேனல்ஸ், லேக்ஸ், காயல்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய வலைப்பின்னலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நீர்வழி போக்குவரத்தில் அதோட அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 14,500 கிலோமீட்டர் வந்து அதோட லென்த் இருக்குது. அது போக 5,200 கிலோமீட்டர் லென்த் ரிவர் இருக்குது அண்ட் 4,000 கிலோமீட்டர் லென்த் வந்து கேனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் சொல்லணுன்னா 14,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏதுவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது போக 5,200 கிலோமீட்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் இருக்குது, 4,000 கிலோமீட்டர் நீளம் கால்வாய்கள் இருக்குது. அது போக இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னைஸ்டு கிராஃப்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க, இயந்திர படகுகளை கொண்டு நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம். இதில் மொத்த உள்நாட்டு சரக்குகள் வந்து 0.1% வந்து கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி ரூட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சிக்கு மிகவும் வந்து என்ன சொல்கிறது ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரெகுலேஷன் ஆஃப் நேஷனல் வாட்டர்வேஸ் இன் த கண்ட்ரி இன் லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி வாஸ் த செட்டப் இன் 1986 த மேஜர் நேஷனல் வாட்டர்வேஸ் ஆர். அதாவது 1986 ஒழுங்குமுறை சட்டப்படி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன் லேண்ட் வாட்டர்வே அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வேஸ் வந்து 1 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் முக்கியமான ஒரு தேசிய அதாவது நேஷனல் வாட்டர்வே வந்து ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது மூணு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து நேஷனல் வாட்டர்வே 1. இட் இஸ் எக்ஸ்டாண்ட் பிட்வீன் ஹால்தியா அண்ட் அகமதாபாத். அதாவது அதோட நேம் என்னது, ஹால்தியா. 1 வார்டில் வரும், ஓகேவா? நேஷனல் வாட்டர்வேவில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, ஹால்தியா. ஹால்தியா அப்படிங்கிற ஒரு வாட்டர்வேஸ் அதாவது நேம் வச்சுருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில், மெஷர் 16,620 கிலோமீட்டர் அண்ட் இன்க்ளூட்ஸ் த ஸ்க்ரச்சஸ் ஆஃப் த கங்கா பஹராதி அப்படிங்கிற ஒரு நதி. சரியா, பஹராதி, ஹூக்லி இந்த மாதிரி ஆறுகளுடன் இணையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஹூக்லி ரிவர் சிஸ்டம். நேஷனல் வாட்டர்வேஸ் 2 கொடுத்துருக்காங்க. 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வழி போக்குவரத்து நம்பர் 2 திஸ் வாட்டர்வே இன்க்ளூட் த ஸ்க்ரச் ஆஃப் த பிரம்மபுத்ரா ரிவர் பிட்வீன் எ துப்ரி. அதாவது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா பிரம்மபுத்ரா ஆற்றிலிருந்து துப்ரி அப்படிங்கிற ஆறு வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷரியா இஸ் டிஸ்டன்ஸ் வந்து இதோட தொலைவு பார்த்தீங்கன்னா 891, ஓகேவா? 891 கிலோமீட்டர். நேஷனல் வாட்டர்வே 3 பார்த்தீங்கன்னா திஸ் வாட்டர்வே எக்ஸ்டாண்டிய பிட்வீன் ஏ கோலம் அண்டு கோட்டபுரம்
கோவளம் கோட்டபுரம் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. இட் இஸ் த ஃபஸ்ட் நேஷனல் வாட்டர்வே இன் த கண்ட்ரி வித் 24 hours நெவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அலாங் வித் த என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் 205 kilometers. அதாவது இந்திய நீர்வழியில் கேரளா மாநிலத்தில் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே வந்து 24 hours, அதாவது 24 மணி நேரமும் 205 kilometers தொலைவிற்கு போக்குவரத்து வசதியை அங்கே அளிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஓஷன் ரோட் அதாவது கடல் வழி போக்குவரத்தை பற்றி பார்த்துடலாம். ஓஷன் ரோட் பிளேஸ் இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டார் ஆஃப் இந்தியா எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த கடல் வழி போக்குவரத்து தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு ஏதாவது பிஸ்னஸில் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னா இந்த வழியில் தான் நம்ம அதிகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அபவுட் 95% இந்தியா ஃபாரின் ட்ரேட் பை வால்யூம் ஆஃப் 70% ஆஃப் ஏ வேல்யூம் மூவ்ஸ் த்ரோ த ஓசோன் ரோட். அதாவது 70% மதிப்புள்ள சரக்குகள் கடல் வழி போக்குவரத்து மூலமாக தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக கோஸ்டல் ஷிப்பிங் பிளேயிங் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பல்க் கூட்ஸ் இன் இந்தியா, அதாவது கனரக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கனரக பொருட்கள் வந்து அதிக அளவில் சரக்குகளை கையாளுறதுக்கும் கப்பல் போக்குவரத்து தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். அது போக only the most economical mode of transport is not it is also environment friendly mode. The sea and the oceanic routes are mainly used for international trade and the connected through ports. There are 13 major and 200 minor or intermediary port in India. The major ports are administrated by the central government and minor ports are managed and administrated by various state government. The major port on the east coast are Kolkata including Haldia, Dak, Paradip and Visakhapatnam, Chennai, Ennore and Tuticorin. The major port on the west coast are Kandal, Mumbai, Nava, Seva, Jawaharlal Nehru Port, New Mangalore, மார்மகோ அண்டு கொச்சி. அதாவது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவும் மிகவும் சிக்கனமான ஒரு போக்குவரத்து இல்லை மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை வந்து ரொம்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்குது. ஏன்னா அதில் வாட்டர்வேஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டோ அதாவது புகையோ புகை மண்டலமோ இல்லாது இல்லையா, அப்போ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. கடல் மற்றும் பெருங்கடல் வழியாக போகிறனால பெரும்பாலும் சர்வதேச வணிகத்துக்கு இது ரொம்பவுமே, அதாவது அப்ராடுக்கெல்லாம் இது வந்து இப்போ அப்ராட் மீன்ஸ் யூனோ ஃபாரின்க்கு வந்து பொருள்களை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வழிகளில் போர்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க, போர்ட் எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்ட் மீன்ஸ் துறைமுகங்கள், கப்பல்லாம் நிற்க முடியல, நம்ம பஸ் நிற்கிற இடம் பஸ் ஸ்டாப், அதாவது ஏர்லைன்ஸ் அதாவது ஏரோப்ளைன் நிற்கிற இடத்துல ஏர்போர்ட் அப்படிங்கிறோம், அதே மாதிரி கப்பல்கள்லாம் வந்து நிற்கிற இடத்துல தான் நம்ம போர்ட்னு சொல்லுவோம். அது நீ சின்ன கிளாஸ்லேருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 13 பெரிய துறைமுகங்களில் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 13 பெரிய துறைமுகங்கள், அதாவது 13 மேஜர் போர்ட் அப்படின்காங்க, 200 மைனர் இன்டர்மீடியட்ஸ், இன்டர்மீடியட்ஸ்னால் நடுத்தர சிறிய அளவில் இருக்க சின்ன சின்ன போர்ட்டெல்லாம் இருக்குங்கிறாங்க. சரியா? இது பார்த்திங்கன்னா பெரிய துறைமுகங்களில் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துதுங்கிறாங்க. அதே மாதிரி சிறிய நடுத்தர இருக்கு இல்லையா, மைனரில் அந்த மாநிலங்களில் இருக்கிற அரசுகள் வந்து நிர்வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கிந்திய கடற்கரையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான துறைமுகங்கள் தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வெஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், கொல்கத்தா, ஹால்தியா, பரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மங்களூர், மர்மகு அண்டு கொச்சி இதெல்லாமே முக்கியமான ஒரு அது வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பை, நவேசா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மர்மகோவா, நியூமங்கலம், மங்களூரு, கொச்சின்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கப்பல் துறைமுகம் இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா ஹேஸ் எ 4 மேஜர் ஷிப்பர்டு, அதாவது ஹிந்துஸ்தான் ஷிப்பர்டு, அதாவது கட்டும் தளம்னா என்ன அர்த்தம்னா கப்பலில் போர்ட்டில் கொண்டு போய் தான் சரக்குகளையெல்லாம் கப்பலை ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு பேர் தான் இங்கே கொடுத்து சொல்லியிருக்காங்க. சரியாடா? அதான் இந்தியா ஹேஸ் எ 4 மேஜர் ஷிப்பர்டு, அதாவது நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? மேஜர் ஷிப்பர்டு வந்து நேம் கேட்டாங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்பர்டு, விசாகப்பட்டினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் இன் கொல்கட்டா, அதே மாதிரி மேசாகான் டக் இன் த மும்பை, கொச்சி ஷிப்பர்டு இன் கொச்சி. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப்போனிங் கண்ட்ரி இன் ஏசியா அண்ட் ரேங்க் 16th இன் த வேர்ல்டு. அதாவது சொல்லியிருக்காங்க இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழிலகத்தில் ஏசியா அதாவது ஆசியா தான் 2வது இடத்தை, உலக அளவில் 16வது இடத்துலையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அதுக்கப்புறம் ஏர் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். வான்வெளி போக்குவரத்து, ஏர்
ஏர்வேஸ் ஆர் த குயிக்கஸ்ட் காஸ்ட்லிஸ்ட் மோஸ்ட் மாடர்ன் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தேர் கனெக்டிவிட்டி அன் ஏ நேஷனல் ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கேல் இட் ஹேஸ் மேட் அக்சபிலிட்டி ஈஸியர் பை ஏ கனெக்டிங் டிஃபிகல்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, வான்வழி போக்குவரத்து விரைவானதாகவும் பண செலவு அதிகமாகும் இல்லையா, காஸ்ட்லிஸ்ட் அதில் காஸ்ட் வந்து அதில் அதிகம் இல்லையா, பயண செலவு மிகுந்தவும் நவீனமான ஒரு வசதியான ஒரு போக்குவரத்து சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானா, அதோட பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க, ஏர்வேஸ் சி ரோட் அப்படின்ட்டு மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெரைன்ஸ் லைக் ஹை மவுண்டன் அண்டு சாண்டி டெசர்ட் இட் கேரிஸ் எ பேசஞ்சர் ஃப்ரைட் அண்டு மெயில் ஏர் டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் ஏ கீ ரோல் ஏ டைம்ஸ் எமர்ஜென்சி ஆஸ் வெல் அஸ் இன் ஈவெண்ட் ஆஃப் ஏ நேச்சுரல் அண்ட் மேன்மேட் அண்டு கிளைமேட்டிஸ் லைக் ஃப்ளட்டு எப்பிடமிக் அண்டு வாஸ் அதாவது இதெல்லாம் எப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சர்வதேச அளவில் இணைப்பு வசதி வழங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. உயர்ந்த மலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள், கடினமான நிலப்பரப்புகள் போன்ற பகுதிகளில் எளிதாக இது வந்து என்னது இயக்க வல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கெல்லாம் வந்து நம்ம ரிஸ்கான பிளேஸில் நம்ம வந்து ஏர் மூலமாக நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகலாம். இந்த போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா பயணிகளாக இருக்கட்டும், கார்கோவாக இருக்கட்டும், இன்னும் கொரியராக இருக்கட்டும், எது வேணாலும் அவசர கால நேரங்களில் வந்து இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரிலாம் வெள்ள ஃப்ளட்டெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது தொற்று நோய்கள் போர்கள் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வான்வழி போக்குவரத்து முக்கியமான ஒரு பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் இந்திய விமான போக்குவரத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1918 ஹென்ரி பியூக்கேர் அப்படிங்கிறவரால் அலகாபாத்தில் நைனிக் அப்புறங்கிற இடத்துல கடிதங்கள் கொண்டு செல்வதன் மூலமாக ஆரம்பமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1918 ஹென்ரி பெயக்கோட் அப்படிங்கிறவர் கேரிட் த இமெயில் அகமதாபாத் டு நைனி அப்படிங்கிற இடத்துக்கு கடிதங்கள் கொண்டு போயிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நேஷனல் ஐட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விதமான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக ஒன்றிணைச்சு அது வந்து என்னது நேஷனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, 1953 8 டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ் விச் வாரியா ஆப்ரேஷன் இன் த கண்ட்ரி வேர் நேஷனலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டொமஸ்டிக் ஏர்வேஸ் ஃப்ளை வித்தின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் கனெக்ட் மேஜர் சிட்டிஸ் அதாவது டொமஸ்டிக் ஏர்வேஸ்னால் என்னது நம்ம உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து நம்ம நாட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா அதுதான் ஒரு எல்லையை தாண்டாமல் இந்தியாக்குள்ளே மட்டும்தான் அது போக முடியும். அடுத்தது வான்வழி உலகில் முக்கிய நகரங்களை இணைக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்தியா அரசாங்கம் இந்தியா ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா இந்த இரண்டு விதமான சேவையும் வழங்குது அப்படிங்கிறாங்க. அதாவது வேற நாட்டுக்கு போகணும்னாலும் அந்த நாட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வேற நாட்டுக்கும் பறக்கலாம். அது போக நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிறது அதாவது உள்நாட்டு வான் போக்குவரத்து அதர்வைஸ் வெளிநாட்டு வான் போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அப்போது இந்த ரெண்டு சேவையுமே நம்ம இந்தியா கொடுக்குதுங்கிறாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா ஆர் த டூ ஏர்லைன் சர்வீஸ் ரன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைட் த டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ் அண்ட் ஏர் இந்தியா ப்ரொவைட்ஸ் இன்டர்நேஷனல் அதாவது இந்தியா ஏர்லைன்ஸ் வந்து என்ன கொடுக்குதுன்னா உள்நாட்டில் பறக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குது. அதே மாதிரி ஏர் இந்தியா என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் த இன்டர்நேஷனல் ஏர் சர்வீஸ் உலக அளவில் எல்லாமே சர்வதேச அளவில் எல்லா இடத்துலையும் சுற்றுறக்கு பெர்மிஷன் கொடுக்குது. ப்ரெசன்ட்லி தேர் ஆர் 19 டிசைனடு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதாவது இப்போது வந்து என்னென்னா 19 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அவைலபிள் இந்த கண்ட்ரி தீஸ் ஏர்போர்ட் ஆர் ஏ மேனேஜ்டு பை ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. சம் ஆஃப் தம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கொல்கட்டா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதெல்லாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லியிருக்காங்க. சென்னை இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், டெல்லி சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மும்பை திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், திருவனந்தபுரம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அகமதாபாத், பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பெங்களூரு ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஹைதராபாத் எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசைட் திஸ் தேர் ஆர் அபவுட் 80 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் அண்ட் அபவுட் 25 சிவில் என்கிளாவ்ஸ் அண்டு டிஃபென்ஸ் ஏர்ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடங்களில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, விமான நிலையங்கள் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சுமார் 80 உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்கு. அது போக பாதுகாப்பு துறையுடன் 25 சிவில் விமான நிலையங்களும் இந்த சேவையை வழங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவன் ஹான்ஸ் வானுயர்தி ஊர்தி நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வானூர்தி மீன்ஸ் இன்னும் ஹெலிகாப்டர் லிமிடெட் அதாவது பிரைவேட் லிமிடெடா அதாவது அதர்வைஸ் என்னன்னு பார்க்கலாம்.
பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் ஹாஸ் பீன் எ ப்ரொவைடிங் ஹெலிகாப்டர் சப்போர்ட் சர்வீஸ் டு த பெட்ரோலியம் செக்டர்ஸ் இன்க்ளூடிங் ONGC ஆயில் இந்தியா லிமிடெட். அதாவது பவன் ஹான்ஸ் அப்படிங்கிற வானொலங்கு ஊர்தி நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா ஹெலிகாப்டர், அது ஹெலிகாப்டர்னா தெரியலடாமல் டடா டடா டடான்னு சவுண்ட் உண்மையிலேயே பறந்தா அதுதான் பெட்ரோலிய, அதாவது ஏரோப்ளைன் மீன்ஸ் இன்னும் சாஃப்டான சவுண்ட் வரும், இன்னும் ஹெலிகாப்டர்னா ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி. ஓகே, நீ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், அது ஒரு முட்டைக்கோழியாட்ட அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் இல்லையா. அதுதான் பெட்ரோலிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ONGC எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனங்கள் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானொலங்கு இந்த சேவை அதாவது ஹெலிகாப்டர் சேவை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா புதுடெல்லி வந்து இதோட தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறாங்க, பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க, கார்ப்பரேஷன் சர்வீஸ். இது மும்பையில் பார்த்தீங்கன்னா மேற்கு வில்பார்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜூஹு விமான நிலையத்தில் ஒரு தளமாக இருந்து இயங்கிட்டு இருக்குங்கிறாங்க. பவன் ஹன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மினி ரத்னா அப்படிங்கிற ஒரு பிரிவு ஒன் பிரிவின் கீழே வந்து இது வேலை செய்கிறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்திய நிறுவனம் பார்த்திங்கன்னா பல்வேறு இந்திய மாநில அரசுகளுக்கு குறிப்பிட்ட சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஃபெரி சர்வீஸ் இனிய அந்தமான் நிக்கோபார் அண்ட் ஐஸ்லாண்ட் சர்வீஸ் அண்டு லட்சத்தீவு ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவைகளுக்கும் இது வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவன்ஸ் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய விமான நிலையை பொறுப்பு ஆணையம் AAI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAI was a constituted in 1995. It provides security to India airport. AAI under the my Ministry of the Civil Aviation are the responsible of creating, upgrading, maintaining and managing civil aviation in infrastructure in India. India விமான நிலையங்களை பார்த்தீங்கன்னா பொறுப்பாணையம் அப்படிங்கிறது 1995 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து விமான நிலையங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாதுகாப்புக்காக ஒரு ஆணையம் அமைப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்தியா குடிமை விமானம் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி அமைச்சகத்துக்கு கீழே அதாவது இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க சிவில் ஏவியேஷன் ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் குடிமை விமான போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்த விமான ஆணையம் வந்து பராமரிக்கிறது, மேம்படுத்துறது, நிர்வாகம் செய்கிறது எல்லாமே இந்த பணிகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பற்றி பார்க்கலாம். கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தட்டியா இன்வால்வ்ஸ் இன்வால்வ்ஸ் changes the information throughout the idea technology does the wonders in communication field. Communication is category into personal and mass communication அப்படினு சொல்லிருக்காங்க. தகவல் தொடர்புனா என்ன அர்த்தம்னா அவங்களோட எண்ணங்கள், கருத்துக்கள், பரிமாற்றங்கள் இதெல்லாமே தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட எண்ணங்களா இருக்கட்டும், தகவலா இருக்கட்டும், கருத்துக்களா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா அதை தான் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து தொழில்துறைக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. தகவல் தொடர்பு ரெண்டு பிரிவா அதாவது டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பர்சனல் communication, second one is mass communication system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் வந்து பர்சனல் கம்யூனிகேஷன் பார்த்துடலாம். அதாவது தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னு அர்த்தம், சரியா? த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் ஏ பர்சனல் கம்யூனிகேஷன். அதாவது தனி நபர்களுக்கிடையே ஒரு தகவலை பரிமாற்றிக்கணும் அப்படின்னா அதை தான் பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இது அஞ்சல் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ளூட்ஸ் போஸ்ட் அண்ட் டெலிகிராம் சர்வீஸ், டெலிஃபோன், மொபைல் ஃபோன், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில் எக்ஸெட்ரா, இதெல்லாமே பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எனேபிள் டு யூஸ் த எஸ்டாப்ளிஷ் டைரக்ட் கான்டாக்ட். அதாவது இது டேரக்டாகவே நம்ம காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கலாம். அதாவது அஞ்சல் மூலமாகவோ, சேவை இணையதளம் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக, ஃபோன் மூலமாக, இந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற விஷயம் தான் பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நேரடி தொடர்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. உலக அளவில் மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறையில் பார்த்திங்கன்னா 150,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. ஆஃப் தீஸ் மோர் தென் 139,000 போஸ்ட் ஆஃபீஸ் ஆரியா லொக்கேட்டட் இன் ஏ ரூரல் ஏரியாஸ். அதாவது ரூரல் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா 139,000 மேற்பட்ட தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களில் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் பொது சேவை மக்களுக்கு வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. 1857 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன் வேர்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை அப்படின்னு சொல்கிறது 1852 கராச்சி கராச்சியில் வெளியிட்டிருக்காங்க. கராச்சிங்கிற ஒரு ஊரில் வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல்கள் வந்து சேகரித்து மற்றும் விநியோகம் செய்கிறது இந்திய அஞ்சல் துறை வந்து முக்கிய பணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதிவிக அதாவது விரைவு அஞ்சல் சேவை வந்து 1975 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட்டு கலெக்டிங் த டெலிவரி த மெயில் த
மெயில் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இன் இன்ட்ரடியூஸ் த குயிக் மெயில் சர்வீஸ், அதுதான் விரைவு அஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1975 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது நாடு முழுவதும் இந்த சேவை வந்து விரிவஞ்சு காணப்படுது அப்படிங்கிறாங்க. அது போக 1972 பார்த்திங்கன்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா குறியீடு அஞ்சல் குறியீடு எண்ணெய் அடிப்படையாக கொண்டு தபால் நிலையங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, கவர்ஸ் என்டையர் கண்ட்ரி. த குயிக் மெயில் சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பேசிஸ் சிஸ்டம் பின், அதாவது பின்கோட் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, போஸ்டல் இன்டாக்ஸ் நம்பர் கோட் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1972. அதாவது பின்கோட் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1972. இது ஒன் வேர்டில் வரும், அண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கூடா. த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் ஆஃப் த மணி ஆர்டர் இமெயில் இ மணி ஆர்டர் ஸ்பீட் போஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட் பிஸ்னஸ் போஸ்ட் மீடியா போஸ்ட் சேட்டலைட் போஸ்ட் ரீட்டைல் போஸ்ட் கிரீட்டிங் போஸ்ட் டேட்டா போஸ்ட் ஸ்பீட் நெட் ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீஸ். இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது சில்லறை அஞ்சல் வாழ்த்தட்டைகள் தகவல் அஞ்சல் துரித சேவை விரைவான கடவு சீட்டு பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்பீடாக அனுப்பணும் அப்படின்னா அஞ்சல் துறைக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேவை எல்லாமே அஞ்சல் துறை பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சரியாடா, அதுபோக கார்ட் அண்ட் என்வலப்ஸ் அந்த கன்சிடர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் அண்டு ஏர்ஃபில்டர் பிட்வீன் த ஸ்டேஷன் கவரிங் போத் அண்டு லேண்ட் அண்ட் ஏர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு அஞ்சலாக அஞ்சல் அட்டைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அஞ்சல் உரைகளை வான்வழி அல்லது நீர்வழி மூலமாகவும் பல்வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்களா, அதாவது கப்பல்களையும் அஞ்சல் அதாவது மெயில்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. அதுபோக ஏர் மூலமாக அதாவது ஃப்ளைட் மூலமாகவும் மெயில்ஸ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, மெயில் இன்க்ளூடிங் புக் பேக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூஸ் பேப்பர் அண்டு பீரியாடிக்கல்ஸ் தே ஆர் ஏ கேரிட் ஏ சர்ஃபேஸ் மெயில் ஸோ கவரிங் த லேண்ட் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டு ஃபெசிலிட்டேட் குயிக் டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் இன் லார்ஜ் டவுன் இன் சிட்டிஸ் சிக்ஸ் மெயில்ஸ் சேனல்ஸ் ஹவ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் ஏ ரீசென்ட்லி தே ஆர் அதாவது சிக்ஸ் மெயில் சிட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேனல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். தே ஆர் ஏ கால்ட் ஏ ராஜ்தானி சேனல் மெட்ரோ சேனல் க்ரீன் சேனல் பிஸ்னஸ் சேனல் பல்க் மெயில் சேனல் அண்டு பீரியாடிக்கல் சேனல் இந்த மாதிரி நேம்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ரோ தடம் பசுமை தடம் வணிக தடம் மொத்த அஞ்சல் தடம் இந்த மாதிரி பருவ இதழ்கள் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக நமக்கு வந்து சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்களா. ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு தொலைத்தொடர்பு ஏசியாவில் வந்து இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லீஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இன் ஏசியா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பணம் அமைந்துள்ள இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படிங்கிறாங்க. நகர்ப்புறப்பகுதி அதில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களையும் எஸ்டிடி உள்நாட்டு சந்தாதார அழைப்பு அதாவது எஸ்டிடினா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணால் எஸ்டிடி அப்படிவோம் தொலைபேசி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்களாம். சரியா, ஐஎஸ்டிடின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் டைலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் கால் பண்ணணும்னா ஐஎஸ்டிடி அப்படிம்போம். தெர் இஸ் அண்ட் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ஏ எஸ்டிடி ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா. டெலிஃபோன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஏ ஓரல் கம்யூனிகேஷன் இஸ் அ கன்சிடர்ட் வெரி எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் காமர்ஸ். இது அதாவது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எதுக்குன்னா காமர்ஸ் வணிகத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர்ட் ஃபார்ம் ஏ ப்ரொவைடர்ஸ் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் மொபைல் ஃபோன் ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆர் அதர் பர்சனல் கம்யூனிகேஷன் யூஸ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டு உள்நாட்டுக்குள் தொடர்பு கொள்றதுக்கு ஐஎஸ்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுக்காரங்களும் உள்நாட்டுக்காரங்களும் தொடர்பு கொள்றதுக்கு உள்நாட்டு சந்தாதாரர்கள் அதாவது நம்ம உள்நாட்டு கஸ்டமர்ஸ் நாடு முழுவதும் ஒரே சீரான ஒரு கட்டண முறையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைபேசி வாயிலாகவோ தகவல் பரிமாறுகள் செஞ்சுக்கலாம். அது போக வணிக வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அதாவது தகவல் தொடர்பு வழங்குறதுக்கு மக்களுக்கு வந்து முன்னுரிமையை அளிச்சிருக்காங்க. அதுவுமே அது வந்து இந்த துறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் துறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைபேசி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இணையதளம் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் இதெல்லாமே ரொம்ப இந்த நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் பயனுள்ளதாகவும் தனி மனித தகவல் பரிமாற்றத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதாவது பொது தகவல் தொடர்பு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அது பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் எனேபிள்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் த பீப்புள் கெட் millions of people get information at the same time. It is a great way to provide education as well as entertainment. It is helps creating awareness among the people regarding various national policies and programs. The mass communication system can provide information to people in the two methods. They are a print media and ஃப்ளக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது தகவல் தொடர்பு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தகவல் தொடரை பெறலாம் அப்படிங்கிறாங்க. இது கல்வி பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் இது ஒரு சிறந்த வழிங்கிறாங்க. பல்வேறு தேசிய கொள்கைகள் திட்டங்கள் பற்றியும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுக்கு உருவாக்குறதுக்கும் பொது தகவல்கள் தொடர் பயன்பாடு இதெல்லாமே பயன்படுத்தப்படுது இதில் அப்படிங்கிறாங்க. பொது தகவல் தொடர்பாக அச்சு ஊகங்கள் ஊடகங்கள் மூலமாகவும் மின்னணு ஊடகங்கள் மூலமாகவும் இது வந்து
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இதை டூ டைப் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பிரிண்ட் மீடியா, அதாவது அச்சு ஊடகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சு ஊடகங்கள் மீன்ஸ் இன்னும் பேப்பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மின்னணு ஊடகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் மீடியா பார்த்திங்கன்னா, ரேடியோ ப்ரோட்காஸ்டிங் இந்த இந்தியா வாஸ் ஸ்டார்டட் 1923. மின்னணு ஊடகங்கள் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு சேவை வந்து மும்பையில் வானொலி சங்கம் மூலமாக 1923 ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் மக்களோட சமூக கலாச்சாரம், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், மாற்றங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு காரணமாக மக்களிடையே பார்த்திங்கன்னா ஒரு பெரும் வரவேற்பை இது பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 1936 பார்த்திங்கன்னா அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா ரேடியோ ஏஐஆர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க 1936. அண்ட் அகெயின் இட் வாஸ் ஏ ரீநேம்டு ஆஸ் ஏ ஆகாஷ்வாணி இன் 1957. ஆகாஷ்வாணின்னு அதுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 1956. இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆல் இண்டியா ரேடியோக்கு அதர் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஆகாஷ்வாணி இன் 1957 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இட் ப்ரோட்காஸ்டிங் ஏ வெரைட்டி ஆஃப் ஏ ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஸ்பெஷல் நியூஸ் புலிட்டியன் ஆர் ஆல்சோ ப்ரோட்காஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ஓசோன் ஓஷியன்ஸ் லைக்ஸ் சீசன்ஸ் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது 1957 இதோட பேர் மாற்றிருக்காங்க, ஆகாசவாணி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுபோக கல்வி, செய்திகள், பொழுதுபோக்கு தொடர்பாக எந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் இதில் ஒரு ஒலிபரப்பாகும். அதுபோக சட்டமன்ற பாராளுமன்றமெல்லாம் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேச்சர் கூட்டம், சட்டசபை கூட்டம் எல்லாமே இதில் நடக்கும். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு என்னது, சட்டசபைன்னு அர்த்தம். சரியா, அந்த பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் நிகழ்வுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பு விழாக்கள் தொடர்பான செய்திகள் எல்லாம் இதில் ஒலிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது டெலிவிஷன்டா. டெலிவிஷன் மீன்ஸ் யூ நோ ஆல்ரெடி வி ஆர் நோ தட் ஒன். அதாவது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு அர்த்தம். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய ஊடகம் வந்து மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. தகவல்களும் ஒலி அண்ட் ஒலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இட் ப்ரோட்காஸ்டிங் ஹேஸ் எம்ரேஜ்ட் ஆஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆடியோ விஷுவல் மீடியம் ஃபார் த டிஸ்மெயின்டனிங் இன்ஃபர்மேஷன், எஜுகேட்டிங் அண்ட் மாசஸ். அதாவது ஆடியோ விஷுவலாகவும் நம்ம பார்த்துக்கலாம், வீடியோ விஷுவலாகவும் பார்த்துக்கலாம். ஏன்னா டெலிவிஷனில் ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. வானொலி ஏற, அதாவது வானொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, சாரி, ஏர் இண்டியா ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ விஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ விஷனும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கண்ணால் பார்க்கலாம், சத்தத்தையும் கேட்டுக்கலாம், பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லையா. டெலிவிஷன் நெட்ஒர்க் இஸ் இந்தியா நோன் ஆஸ் ஏ தூர்தர்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தது தெரியும், தூர்தர்ஷன் டிடி, விச் ஸ்டார்டட் ஏ காமன் நேஷனல் ப்ரோக்ராம் சிஎன்பி சர்வீஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டாண்ட் த பேக்வேர்ட் அண்டு ரிமோட் ரூரல் ஏரியாஸ். அதாவது முதல் முதல்ல ஒலி காட்சி வந்து மூலமாக சிறந்த ஒரு ஊடகமாக உருவெடுத்தது வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி வலையமைப்பில் தூர்தர்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் வேர்டில் குறித்து வச்சுக்கோ. இது பொதுவான தேசிய திட்ட சேவைகள் வழங்குது அப்படிங்கிறாங்க. இது போக பின்தங்கிய அப்புறம் தொலைதூர கிராம வசதிகளில் இது வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நெட். இன்டர்நெட் பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இணையம் அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு வலை அமைப்பு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறிமுறைகளை பயன்படுத்துகிற ஒரு கணினி மூலம் இயக்கப்படக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்தி உருவாக்கலாம், எண்ணங்கள், வேலைவாய்ப்பு, இதர செய்திகள் என்ன வேணாலும் நம்ம வந்து நேரடியாக பகிர்ந்து கொள்ளலாம். இதுக்காக சமூக ஊடகங்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க. அங்கே சோசியல் மீடியா அரிய இன்ட்ராக்டிவ் கம்ப்யூட்டர் மீடியா டெக்னாலஜியல் அண்ட் ஃபெசிலிட்டியல் கிரியேஷன் அண்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் கேரியர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வியா விஷுவல் கம்யூனிகேட்டிவ்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் வித் அவர் 460 மில்லியன் நெட்ஒர்க் இன்டர்நெட் யூசர்ஸ். அதாவது இந்த ஊடகம் வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 460 மில்லியன் இணைய பயன்பாட்டாளராக இந்தியா தான் இரண்டாவது இடத்துல இருக்குங்கிறாங்க. 2021 பார்த்திங்கன்னா இந்தியாவில் 635.8 மில்லியன் மக்களுக்கு வந்து இணையத்தை வந்து பயன்பாட்டாளராக இருக்கிறாங்களாமா. அதுபோக இந்தியாவில் இணைய பயன்பாளர் அதிகம் இருக்கிறனால 2015 பார்த்திங்கன்னா 26% மக்கள் மட்டுமே இணைய வசதி பெற்றவர்களாக உள்ளனர். அதுபோக 2011 பார்த்திங்கன்னா 10% காட்டிலும் குறிப்பிட்ட அளவில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மேலும் இணையதள பயன்பாட்டாளர்கள் 71%, பெண்கள் 29% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியானா செய்தித்தாள் ஊடகம், இதுவும் தெரியும் இல்லையடா நமக்கு. நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் பட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செய்தித்தாள் வந்து பயன்பாட்டர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு ஊடகங்களாக இருக்குதுங்கிறாங்க. நம்ம பேப்பர் படிக்கலைன்னா ஒரு சிலருக்கு தூக்கமே வராது. மார்னிங் எந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிற மாதிரி பேப்பர்ஸ் படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு தகவல் தொடர்பு சாதனம். இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதான் அது அவங்க சேகரித்து பிரஸ்காரங்க நமக்கு வெளியிடுறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எல்லா தகவலையும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்தியாவில் உள்ளூர் மற்றும் தேசிய சர்வதேச அளவில் செய்தித்தாள்கள் அளிக்கக்கூடிய பல செய்தித்தாள்கள் உள்ளனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா,
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட்னா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். The issues, the uses of satellite and getting the continuously synoptic views, the larger area has made the communication system very vital for the country. Satellite images are used for weather forecasting, monitoring and natural climates. அதாவது சேட்டலைட் மூலமாக நமக்கு என்னது தகவல், அதாவது சரி என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான ஒரு தகவலை நமக்கு வந்து சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா செயற்கைக்கோள் பதிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் மூலமாக என்ன வானிலை ஆய்வறிக்கை செய்கிறாங்க, அதாவது எப்படி இருக்குது கிளைமேட் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறதே அது சேட்டலைட் மூலமாக தான். அதுக்கப்புறம் வானிலை முன் அறிவிப்பு, இயற்கை பேரிழவுகள் ஏதாவது வருதான்னு கண்காணிக்கிறது, எல்லை பகுதிகளை கண்காணிக்கிறது, நம்மளோட நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு எதிரி நாட்டுகளோட எல்லை பகுதிகள் கண்காணிக்கிறது, இந்த வேலை எல்லாமே யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல தகவல் தொடர்பு அப்படிங்கிறாங்க. இந்த கண்ட்ரி அந்தந்த நாட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷிங் இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்பேஸ், அதாவது 1969 பார்த்தீங்கன்னா இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி மையம் இது வந்து நிறுவினாங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தை செயற்கைக்கோள் வந்து ரொம்பவுமே ஒரு சகாப்தமே ஏரா வந்து இது வந்து கொண்டு வந்திருக்குங்கிறாங்க. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வந்து ரெண்டு பிரிவாக கொண்டு வந்திருக்காங்களாம். அதை என்னென்னு பார்த்துடலாம். சேட்டலைட் சிஸ்டம் இன் இந்தியா கேன் பி குரூப்டு இன் டூ த இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் INSAT அண்ட் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் IRS த இன்ஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷன் 1983 அண்ட் மல்டிபர்பஸ் சிஸ்டம் ஃபார் த டெலிகம்யூனிகேஷன் மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்டு ஃபார் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்சாட் சீரியஸ் அண்ட் ஆர் யூஸ்ட் ரிலேயிங் சிங்கிள்ஸ் ஆர் லிங்கிள்ஸ் டு டெலிவிஷன் டெலிஃபோன் ரேடியோ மொபைல் ஃபோன். அதாவது இந்தியா தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இருக்குது இன்சாட்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள்னு இருக்குது ISR அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, இது பார்த்தீங்கன்னா 1983 நிறுவப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தேசிய செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு வானிலை ஆய்வு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் பல்வேறு திட்டங்களும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குங்கிறாங்க. அது மாதிரி இன்சாட் அப்படிங்கிற ஒரு வரிசை செயற்கைக்கோள் வந்து கைபேசி அதாவது ஃபோன் மொபைல் ஃபோனு அதுக்கப்புறம் வானொலி அதாவது ரேடியோ தொலைக்காட்சிகளுக்கு இது வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறது இன்னும் இதெல்லாமே இதுக்காக இந்த டிவிக்கும் டெலிவிஷனுக்கும் இதுக்கெல்லாமே வந்து ஒரு சமிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் இன்னும் என்ன சொல்கிறது மெட்ரோலஜிக்கல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. அது போக இன்சாட் சீரியஸ் ஜிசாட் சீரியஸ் த கல்பனா ஹம்சாட் எஜுஷாட் அந்த மாதிரிலாம் இருக்குது. சரியாரா, எஜுஷாட் கல்பனா ஷாட் ஹேம்ஷாட் இந்த மாதிரி தகவல் தொடர்பு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முக்கிய செயற்கைக்கோள் இது தான் அப்படிங்கிறாங்க. சேட்டலைட் அதாவது முக்கியமான ஒரு சேட்டலைட்ஸ் இது தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒன் வேர்டில் வரும். December 19, 2018 அனுப்புகிற ஜி ஷாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் J7A அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்புக்கு சமீபகாலமாக ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் அதாவது அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளுக்கு August 13, 1983 அந்த அன்னைக்கு ஏவப்பட்ட ஒரு இன்ஷாட் 1B அப்படிங்கிறது ஒரு தகவல் தொடர்பு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சேட்டலைட்டும் அனுப்பக்கூடிய டேட் தான் கொடுத்துருக்காங்க. 13th August 1983 ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன்ஷாட் வந்து அனுப்பிச்சிருக்காங்களாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேட். ட்ரேட்னா நமக்கு நல்லாவே தெரியும், வணிகம். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு ட்ரேட் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்கும், பரிமாற்றங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கும். பழங்காலத்திலேருந்தே வணிக முறைங்கிறது ஒரு பண்டமாற்ற முறை அதாவது பாட்டா சிஸ்டம் மூலமாக நமக்கு வந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளுக்கு ஈடாக இன்னொரு பொருளை பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம். அதுபோக பணத்தோட அதுக்கப்புறம்தான் விற்பதற்கும் வாங்குவதற்கான ஒரு பண அளவுகோலை நம்ம எடுத்துக்கொண்டோம், அதாவது பண மதிப்பை நம்ம கொண்டு. அதுக்கு முன்னாடி பொருளை தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டோம். அரிசி கொடுத்தா நீ பருப்பு கூட அந்த மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டோம் அந்த கால ஆதிவாசிகள் இருந்தே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற பண அளவு இது ஒரு பொருளோட பண மதிப்பை நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் இறக்குமதி ஏற்றுமதிங்கிற வாணிபம் சமய வாணிக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பேரலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்நாட்டு வணிகம் வணிகத்தோட வகைகள்னு கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ரேடு உள்நாட்டு வணிகம்னா என்ன, பன்னாட்டு வணிகம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளேயே நடக்கக்கூடிய வணிகம் தான் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை லோக்கல் ட்ரேடுன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே நம்மளோட சாலை வழியாகவோ ரயில் வழியாகவோ இந்த மாதிரி ஒரு முறையில் உள்நாட்டு நாணயங்களை பயன்படுத்தி
வணிகம் செய்யக்கூடியது தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் ட்ரேடுன்னு கூட சொல்லலாம், இதை லோக்கல் ட்ரேடுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, தேயிலை, கர்நாடகாவிலேருந்து காஃபி, காபித்தூள், கேரளாவிலேருந்து ரப்பர், வாசனை பொருட்கள், ஜர்கண்ட்லேருந்து கனிம வள மினரல்ஸு, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிகம் வந்து பன்னாட்டு வணிகம் சொல்கிறாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வரது தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஏற்றுமதி இறக்குமதி இது வந்து ஆகிய பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிற மல்டிநேஷ்னல் வணிகம் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெண்டு கூறு அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டு டைப்புங்கிறாங்க. பொருட்கள் சேவைகள் அந்நிய நாடுகளிலிருந்து விற்பதும் வாங்குறதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீர்வழி போக்குவரத்தும் வான்வழி போக்குவரத்தும் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு நாடுகளுக்கிடையே நடைபெற ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம், அதர்வைஸ் வந்து இருதரப்பு வணிகம் அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது பிலட்ரல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா, வணிகம் வந்து இரண்டுக்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெறது தான் நம்ம மல்டிநேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு நாடு இல்லை, ரெண்டுக்கு நாட்டுக்கு மேலே மூணு நாடோ நாலு நாடோ இதில் வந்து மிங்கிலாக இருந்ததுன்னா இதை இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவாடா, அதுதான் இந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிலட்ரல் ட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இருதரப்பு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மூணு நாடு சேர்ந்து வந்து வணிகம் பண்ணிச்சுன்னா அதை மல்டிநேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா, மேஜர் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா ஆரிய டீ, மேரின் ப்ராடக்ட், ஓரியோஸ் அண்டு மினரல்ஸ், லெதர் ப்ராடக்ட், கேம்ஸ், ஜுவல்ஸ், ஸ்போர்ட்ஸ், கெமிக்கல் அண்டு ரிலேட்டட் ப்ராடக்ட். அதாவது எக்ஸ்போர்ட்னா என்ன அர்த்தம்னா ஏற்றுமதி செய்கிறதுடா, நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அனுப்புறது, நம்ம வியாபாரம் செய்கிறது. சரியாடா, அது போக இம்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இறக்குமதி செய்கிறாங்க. பெட்ரோலியம், பேரல்ஸ், ப்ரீசியஸ் ஸ்டோனு, செமி ப்ரீசியஸ் ஸ்டோன், இதெல்லாம் விலை மதிப்பு மிக்க ஒரு வைரங்களாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், அது போக பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம நாட்டில் வளம் இல்லாத ஒரு ப்ராடக்டை இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது, இறக்குமதி செய்கிறது. ஓகேனா, அதுக்கப்புறம் இந்தியா ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து அது செய்யுதுன்னா, வேல்யூம் ஆஃப் இந்தியா ஃபாரின் ட்ரேட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் மெனி ஃபோல்ட் சயின்ஸ் இண்டிபெண்ட், அதாவது சுதந்திரத்துக்கப்புறம் 2008 2009 பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84,755 க்ரோஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி 10,39,797 க்ரோஸ் வந்து இந்தியாவில் 2016-17 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. த இம்போர்ட் டியூரிங் வந்து 88-9 பார்த்திங்கன்னா 13,74,436 க்ரோஸ் வந்து டிஃபிஸ்ட், அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் டியூரிங் வந்து 2016-17 ரோஸ், அதாவது எவ்வளோலாம் வந்து உங்களுக்கு க்ரோஸ் வந்து உங்களுக்கு டிஃபிஷியட் ஆகிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் ரிவீவல் தட் நாட் ஓன்லி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அன்ஃபேவரபிள் பட் ஆல்சோ இன்க்ரீஸ் த இந்த லெவல் ஆஃப் டிஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலேயும் நமக்கு என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.